இட்ஸ் சாட்டர்டே ஈவினிங். வீட்டில் ஃப்ரூட்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ ரெண்டு பேருக்கு பிடிச்ச எல்லா ஃப்ரூட்ஸுமே கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தாச்சு. கிச்சன் ஏரியா ஆஃப்டர்நூன் மேலே ரொம்ப வெளிச்சமாக இருக்கும். ஸோ பர்னர் ஆனில் இருக்கா இல்லை ஆஃபில் இருக்கான்றதே கொஞ்சம் டவுட்டாக இருக்கும். ஸோ ஆன் பண்ணதுக்கப்புறம் கை கொஞ்சம் கிட்ட எடுத்துகிட்டு போனால் தான் அது எரியுதா என்னன்னு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் தான் மறுபடியும் அதில் ஏதாவது வைப்பேன். எனக்கு ஃப்ரூட்ஸில் ரொம்ப ரொம்ப பிடிச்சது கமலா பழமும் பச்சை கலர் கிரேப்ஸுன்றது தான். பட் இப்போ வந்து ரீசெண்ட் டைமில் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கிறது லிச்சி ஃப்ரூட். எவ்வளோ தான் வாங்கினாலும் வாங்கின அன்றைக்கி நானும் மித்தும் ரெண்டு பேருமே காலி பண்ணிவிடுவோம். 100 ருபீஸ்க்கு வாங்கினோம், நல்ல பெரிய பேக்கெட்டில் கொடுத்துருந்தாங்க. ஆஃபீஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஏதாவது சில்லுன்னு சாப்பிடணும் போல் தோணும். அதுவும் நைட் ஒரு 9 or something அந்த மாதிரி டைமில் தோணும். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இதை தான் எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறது. இப்போ கூட சாட்டர்டே ஈவினிங் வாங்கிட்டு வந்தோம், நைட்டுக்குள்ளே ஃபுல்லுமே காலி ஆயிடுச்சு. ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வரும்போது பக்கத்துலேயே ஜுரியோ ஷாப் இருந்ததால் அங்கே போய் ஒரு ஃபுட்வேர் வாங்கிட்டு வந்தது. என்கிட்ட மோஸ்ட்டாக ஜுரியோ ஃபுட்வேர் தான் இருக்கும். 299 ருபீஸ்லாம் செம்ம சூப்பராக இருக்கும், கலெக்ஷன்ஸும் நிறையா இருக்கும். இந்த டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல் வாங்கிட்டு வந்திருக்கேன்.